குளிர்க்கு அப்புறமா வந்து நிறைய செடிகள் வந்தது, சில செடிகள் வரல. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை கொய்யா மரம் வரும்னு. இப்பதான் வந்து நாளாக நாளாக தான் வந்து வேர்ல இருந்து லைட்டா வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எப்ப காய் பிடிக்கும்னு தெரியல. இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா, மேலே வந்து சுத்தமாக கருகிடுச்சு, கீழேருந்து இப்போ தான் வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக இலைகள் வருது. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இங்கே வந்து எங்கே செடிகள் வாங்குறீங்கன்னு. இங்கே வந்து வியட்நாமிஸ் நர்சரி வந்து நிறைய இடத்துல இருக்கும். அவங்க வந்து நம்மளோட பழங்கள் காய்கறிகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, ஏஷியன் அப்புறமா வந்து இந்தியன் இதெல்லாம் நிறைய இருக்கும். அங்கே வாங்கிக்கலாம் நம்ம. இங்கே வந்து கருவேப்பிலை மரம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க போன வாட்டி வரப்போ, இப்போ வந்து எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே வந்து காலி ஆயிடுச்சு. மாமரம் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே தான் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து விலைவாசியெல்லாம் நல்லா ஏறி போச்சு. போன வாட்டி நாங்கள் வரப்போ வந்து 79 இருந்ததெல்லாம் இப்போ 99 ஆக்கிட்டாங்க, $20 அப்படி ஏற்றிருக்காங்க. கீழே வந்து 79 எழுதியிருக்காங்க, இப்போ வந்து எல்லாம் 99 ஆயிடுச்சு. இங்க வந்து எப்ப பார்த்தாலும் தண்ணி தேங்கிட்டே இருக்கும், அதனால ஒரு ஓடை மாதிரி தோண்டிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 2-3 வாரமா தோண்டிட்டு தான் இருக்கோம், இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது குத்தி குத்தி மண்ணை டிஸ்போஸ் பண்றதுக்கு. இது வந்து ஃபுல்லாகவே ஓட்டை போட்ட மாதிரி ஒரு பைப் மாதிரி இருக்கும், சுற்றி சுற்றி ஓட்டை போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம உள்ள வச்சுட்டு இதுக்கு மேலே ஜல்லி வச்சுட்டு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி தேங்காது, அது வழியாக வெளியே போயிடும். ஆனால் ரொம்ப நாளாக நாங்களும் தோண்டிகிட்டே இருக்கோம், இன்னும் இது முடியவே இல்லை, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இதை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். மழை பெய்கிறப்போ இந்த தண்ணியெல்லாம் அப்படியே செடி பக்கத்துலேயே தேங்கி நிற்கும், அதனால இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ட்ரெயின் மாதிரி போட்டுட்ருக்கோம். இன்னும் வந்து கொஞ்சம் ஆழமாக தோண்டணும், தோண்டிட்டு கீழே வந்து ஒரு ஃபேப்ரிக் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஓட்டை போட்ட டியூப் இருக்குல்ல, இதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஜல்லி போட்டுட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் அந்த டியூப் வழியாக வெளியே போயிடும். ஆனால் இங்கேருந்து நம்ம அந்த வெளியே அந்த ட்ரைனேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் விடணும், அப்போ தான் வந்து எல்லா தண்ணியும் வெளியே போகும், இல்லைனா அங்கேயே தேங்கிட்டுருக்கோம். இப்போ இங்கே வரைக்கும் தான் போட்டிருக்கோம், இன்னும் வெளியே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் விடணும், கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாம் முடிக்கிறதுக்கு. இந்த பாகற்காய் செடியும் நாங்கள் வந்து அந்த கடையில் தான் வாங்கினோம். இப்போ வந்து நல்லா தழுத்து அழகாக வந்துட்டுருக்கு, அதனால் இந்த மாதிரி ஒரு மெஷ் மாதிரி போட்டு வச்சுருக்கோம், படர தானே செய்யும், அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். எனக்கு வந்து பாகற்காய் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன், எந்த கடையிலையும் கிடைக்கல, கடைசியில் இந்த கடையில் கிடச்சிது. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேரு தான் எங்கும் இல்லையா. அட போய்யா, இறக்கி வச்சிரு. என்னென்ன செடி கொண்டு வந்திருக்கீங்க? அது வெயிட்டா இருக்கா? பூவை எடுத்து வச்சிரு. அப்புறமா இன்னைக்கு கடைக்கு போகிறப்போ வந்து க்ரீன் டீ வச்சுருந்தாங்க. நான் நினச்சிருந்தேன் வந்து டீ எல்லாம் வந்து மலை பிரதேசத்தில் தானே விளையும் அப்படின்னு. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து வெயிலும் தாங்கும் குளிரும் தாங்கும், வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து ரொம்ப தண்ணி கட்டும், இப்போ வந்து அந்த ஓடையெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் வந்து ட்ரையாகவே இருக்குது, அதனால சரி இங்கே வந்து கொஞ்சம் மண் போட்டு நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். சின்னதாக இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது, இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து டீ போடலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம், எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். சின்னதாக ஒரு மலை மாதிரி மண் போட்டு ஏற்றி வச்சுருக்கோம், இனி இதை வந்து அப்படி உள்ள வச்சிடுறேன். மலைக்கு மலை ஏறி போ. இந்த
இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் பூசணிக்காய் விதைகள் வந்து முளைக்க போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து அதெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் பெருசாகியிருக்கு. அதனால வந்து நிறைய மண் போட்டு இன்னும் தூக்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூக்கியிருந்தோம் அப்படின்னா டீக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மண் போட்டு நம்ம வந்து ஹைட் ஏற்றிக்கலாம். அக்டோபரில் ஹாலோவின் வருதில்ல, அதுக்காக வந்து கொஞ்சம் பூசணிக்காய் வந்து முளைக்க போட்டிருக்கோம். இப்போவே இந்த வாட்டி வந்து நம்ம தோட்டத்துலேருந்தே பூசணிக்காய் பறித்து அதை வந்து கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எதிர்பாராத விதமா கை தவறி கீழே விழுந்து இந்த மண்சட்டி உடஞ்சிருச்சு. ஆனா என்ன லக் அப்படின்னா கரெக்டா சென்டர்ல உடஞ்சிருக்கு. அதனால இதுல வந்து சின்னதா பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வால்ல மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டா நடுவில் உடஞ்சதுனால ரெண்டு பீஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வச்சு ஒரு பேஸ் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபுல்லாவே எல்லா சைடும் கவர் பண்ண போறேன். அதுக்கப்புறமா அக்ரிலிக் பெயிண்ட்ல ஒயிட் கலர் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல நம்ம வந்து வேற கலர்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லா பிரைட்டா தெரியும். அதுக்காக அடுத்தது ஒரு பிங்க் கலர் கொடுத்தேன். இது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட் பிங்க் கலர் கிடைக்கும். அதுக்காக இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா முன்னாடி ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கிறதுக்காக வாங்கின பட்டன் கொஞ்சம் மீறி இருக்குது. அதை வந்து அப்படியே கம் போட்டு ஒரு ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்கேன். இன்னொரு பீஸ்க்கு நான் வந்து இந்த ரெண்டு கலரையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறேன். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் டார்க் எல்லோ மாதிரி கிடைக்கும், ஒரு மஸ்டர்ட் கலர் வர்றதுக்காக. காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லேஸ், பாம் பாம் வச்ச மாதிரி ஒரு லேஸ் இருந்தது, அதை எடுத்து அப்படியே வச்சிட்ருக்கேன். அப்புறமா இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டன் ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன லேஸ் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த லேஸ் வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்காக முன்னாடி வாங்கினது. ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து கையில் மட்டும் அட்டாச் பண்ணி தைச்சிருப்பேன். இந்த ட்ரெஸ்ஸில் கையில் மட்டும் வச்சு தைச்சிட்டு மீதியை வந்து இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். டான்ஸா? நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. உள்ளே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ் வைக்கலாங்கிறதுக்காக வெளியே வந்து ரொம்ப ஒர்க் பண்ணல, சின்னதாக ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். பிங்க் கலருக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் தெரிகிறதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஆர்டிஃபிஷியல் பூ தான் வாங்கினேன். எல்லோ பாட்டில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர்ஃப்ளை வாங்கினேன். இது வந்து 3D மாதிரி, மேலேயும் வந்து ஒரு சின்ன ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு அழுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் 3D ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பொருளோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆணி அடித்து இப்படி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி வைக்கிறதா இருந்தால் நிறைய ஆணி அடிக்க வேண்டியது இருந்தது. அதனால் ஒரு கயிறு மாதிரி வச்சு கட்டிட்டு தொங்க விட்டுலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3 லேயராக வச்சு கட்டினா தான் வெயிட் தாங்கும். ஏன்னா இந்த மண்சட்டியே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு. இது வந்து முன்னாடி உள்ளது தான், சோலாரில் அந்த எல்இடி இது மாதிரி இருக்கும்ல லைட், அது அதை அப்படியே சுற்றி வைக்க போகிறேன். அப்போ நைட் வந்து லைட் எரிஞ்சால் பார்க்க அழகாக இருக்கும். பெரிய பட்டர்ஃப்ளையை வந்து அப்படியே அந்த கயர்லேயே வைக்க போகிறேன். இது அப்படியே பறந்து போகிற மாதிரி, பெருசுலேருந்து அப்படியே சின்ன சைஸ்க்கு. ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். பூ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு செட் தான் வாங்கினேன், ரெண்டு செட் வாங்கியிருந்தோன்னா கரெக்டாக வந்திருக்கும். கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறப்போ பார்க்க வந்து இன்னும் அழகாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இங்கவே வந்து ஜன்னல் இருக்கு, அதனால சோலார் பேனல் வந்து அங்கவே வைக்க போறேன். கொஞ்சம் அந்த பட்டர்ஃப்ளை மாலையும் போட்டா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாலையும் போட போறேன். நம்ம ஆர்டர் பண்ண ஸ்ட்ராபெரி வந்தாச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நிறைய பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சுட்டு உள்ளே வந்து கொஞ்சம்
தண்ணி நனைச்சிட்டு ஒரு பேப்பர் வச்சு சுத்தி வச்சிருக்காங்க. அப்போ வந்து ஈரம் சீக்கிரமா ட்ரை ஆகாம இருக்கும். இது வந்து வெறும் வேறு தான், ஸ்ட்ராபெரியோட வேறு. இதை வச்சோம் அப்படின்னா இதுல இருந்து அழகா தழுத்து வந்துடும். நாங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக இங்கே வரப்போ ஒரு வாட்டி ஸ்ட்ராபெரி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா வைக்கவே இல்லை. ஒரு எலி தொல்லை, எலி வந்து ஸ்ட்ராபெரியை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வைக்கவே இல்லை. இந்த வாட்டி மறுபடியும் வாங்கியிருக்கோம். கீழே வந்து வேறு. இதுலேருந்து ஒரு ஒரு குளிர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து மறுபடியும் தழுத்து வரும். இப்போ நம்மளோட கார்டன் பெட் வந்து ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கூட மண் போட்டு கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு இது வச்சா சரியாக இருக்கும். மண்ணை போட்டு வச்சிருப்போகிறேன். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி வைக்கிறப்போ மண் வந்து ரொம்ப தண்ணி தேங்குகிற மண்ணாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தான் இருக்கணும். இந்த மண்ணில் வந்து ஒரு ஈரப்பதம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஆனால் வந்து ரொம்ப காஞ்சி போகாத மாதிரி இருக்கணும். அதனால ரொம்ப தண்ணி தேங்கிட்டும் இருக்கக்கூடாது. இப்போ குளிர் சீசனுங்கிறதுனால ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மணி 6 தான் ஆகுது. அதுக்குள்ளவே சுத்தமாக வெளிச்சமே இல்லாமல் இருட்டி போயிடுச்சு. வேர் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, இங்கேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே வந்து மண் வச்சோம் அப்படின்னா அழுகி போயிடும். அதனால இந்த வேர் ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் தான் மண் இருக்கணும். ஸ்ட்ராபெரி எல்லாம் நட்டு வச்சு 4 நாள் தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ள நல்லா தளிர் வந்திருக்கு. இலைகள் வந்து கொஞ்சம் பெருசாகிருக்கு. எல்லா ஸ்ட்ராபெரி செடியிலையும் நிறைய பூ வந்து கிட்டத்தட்ட காய் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. நம்ம வந்து செடியை அப்படியே மண்ணில் வச்சதுனால ஸ்ட்ராபெரி காய்க்கும் போது ஸ்ட்ராபெரி வந்து மண்ணில் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் அழுக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து தொங்குற மாதிரி ஏதாவது தொட்டியில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மண்ணில் வச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் வைக்கோலை வந்து சுற்றி வச்சோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி காய்க்கும் போது அந்த பழம் வந்து மண்ணில் படாமல் இருக்கும், அழுகாது அதனால. ஆனால் எனக்கு வந்து இந்த வருஷம் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டாக நான் ஸ்ட்ராபெரி வளர்க்குறப்போ அப்படி தான் நிறைய காய் வந்தது. நல்லா ரெட் கலர் ஆகிறப்போ எலி வந்து எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு. இங்கேயும் அப்படி தான் நிறைய பறவைகள் வருது. அப்புறமா 2-3 அணிலும் இருக்குது. நேற்றுக்கு இப்படி தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை வந்து காய வச்சுருந்தேன். ஒரு டவல் போட்டு பொதிஞ்சு தான் வச்சுருந்தேன். டவலை ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸ்ட்ராபெரி விட்டு வைக்குமான்னு தெரியல. சரி, ஆனாலும் ஒரு ஆசைக்காக வச்சிட்ருக்கேன். இதில் எல்லாமே பூ இருந்தது. இப்போ அந்த பூ சுருங்கி காய் உள்ளே இருக்கு. இதான் சொன்னேன், இந்த மாதிரி காய் காய்க்கிறப்போ மண்ணில் பட்டுச்சு அப்படின்னா இந்த காய் வந்து அழுகிரும். தண்ணி தெளித்து வச்சிட்டோம் அப்படின்னா வைக்கோல் வந்து பறந்து போகாமல் இருக்கும். புளிக்குதா? அம்மா டேஸ்ட் பண்ணி பாக்குதா? அம்மா குருவாய் தாடா? வேற அங்க ஒண்ணுமே இல்லையே. அது காய், அது பழுத்த அப்புறம் அம்மா எடுக்கட்டா? சரி, ஒரே ஒரு வாய்த்தாடா. பின்னாடி இருக்கா? அம்மா கொண்ணு. தேங்க்யூ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? புளிக்குதா? நல்லா தான் இருக்கா? இந்த செடியில அப்படியே ஒரு செட்டா காய் பிடிச்சிருக்கு. ஸ்லோவா ஸ்லோவா இரு, அப்படி இழுக்க கூடாதுடா. இது வரைக்கும் காய்ச்சதுலேயே வந்து இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. எல்லா பக்கமும் நல்லா அந்த ரெட் கலர் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்கு, இவ்வளோ கிடைச்சிருக்கு இன்னைக்கு. நம்ம வச்சிருக்க ஸ்ட்ராபெரி வெரைட்டி எல்லாத்துக்குமே வந்து ஜூன்ல தான் சீசன். அதனால இது வரைக்கும் காய்ச்சது எல்லாமே பார்த்தா இந்த சைஸ்ல தான் இருக்கு. ரொம்ப சின்ன சின்னதாக தான் கிடைச்சிது. இது வந்து நல்லா இனிப்பா இருக்கு.
நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸில் இருக்குது. அடுத்த வாட்டி காய்க்கிறப்போ எல்லாமே நல்லா பெருசாக காய்க்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். உள்ள வந்து சின்னதா டெக்கரேட் குட்டி பட்டர்ஃப்ளை எல்லாம் எடுத்து நீ தள்ளிப்போ. வந்து ரொம்ப ஒர்க் பண்ணல, ரொம்ப சின்னதா தான் டிசைன் பண்ண நான் பண்ணல, அவட்டி ஒட்டி வச்சிருக்கேன். அங்கிறதுக்காக வெளியே வந்து ரொம்ப